அனைவருக்கும் கோகிலாவின் அன்பு வணக்கங்கள். இதுக்கு முந்தைய பதவியில் வெண்பா அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை பற்றி பார்த்தோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். வெண்பா தனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட்டில் ஒரு விஐபி பேரை மறந்துட்டாங்கன்னும் அவங்க என்ன மிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தன்னை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டான். அந்த லிஸ்ட்டில் அவளோட பேரை எழுத மறந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப அழகாக கமெண்டில் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. வெண்பா பேக் டு ஃபார்ம் ஸ்டோரி உங்களுக்காக. அந்த ரூம்குள்ளே போன நம்ம ஹீரோயின் அவங்களோட கிரிக்கெட் பேட், சின்ன வயசில் அவங்க படித்த புத்தகங்கள், பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து, பாட்டி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணி எவ்வளவு வருஷமாச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாலாம். இதை பார்த்துட்டு இருந்த தாத்தா, உனக்கு பிடிச்சவங்களோட லிஸ்டில் ஒரு முக்கியமான உங்கள் பேரை மறந்துட்டேடா கண்ணா அப்படின்னு சொன்னாராம். அப்போ வெண்பா, அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் பேரையும் தானே எழுதியிருக்கேன் தாத்தா, யாரை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்குறப்போ, உன் பேரை எழுத மறந்துட்டேடா கண்ணா அப்படின்னு தாத்தா சொல்ல, என் பேர் எழுதணுமா தாத்தா அப்படின்னு வெண்பா கேட்டாலாம். அதுக்கு தாத்தா, உண்மையான அன்பு நம்மளை நேசிக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது கண்ணா அப்படின்னு சொன்னாராம். நீ உனக்கு பிடிச்சவங்களுக்காக பல விஷயங்களை தேடி தேடி பண்ண, ஆனால் உன்னைய நேசிக்க மறந்துட்டியே அப்படின்னு சொன்னாராம் தாத்தா. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் நம்மளே நேசிக்கிறது, அதாவது செல்ஃப் லவ்ங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நம்மளை நேசிக்க மறக்கும் பொழுது தான் வாழ்க்கை ரொம்ப முழுமையற்றதாக இருக்குது அப்படின்னு வெண்பா உணர ஆரம்பித்தா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். வெண்பாவோட இந்த சந்தோஷத்தை பார்த்து வீட்டில் இருந்த அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டாங்களாம். வெண்பாவோட இந்த டிராஸ்டிக் சேஞ்சை பார்த்த அவரோட ஆஃபீஸ் கொலீக்ஸ், என்ன மேஜிக் நடந்தது வெண்பா, நீ முன்னை விட பயங்கர சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வெண்பா, நான் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், தினமும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது செய்யாமல் நான் தினமும் தூங்குறதே கிடையாது அப்படின்னு நம்ம வெண்பா சொன்னாலாம். ஸோ நம்ம ஹீரோயினும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. இட்ஸ் அ ஹாப்பி எண்டிங். இந்த கதையில் குறிப்பிட்ட மாதிரி தான் நம்மளும் நம்ம யார் அப்படிங்கிறதையே மறந்து வேலை, குழந்தைங்க, ஃபேமிலி அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளில் 1440 நிமிஷங்கள் இருக்குது. இதில் நமக்காக ஒரு 30 நிமிஷம் செலவிடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. இப்படி நமக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். நமக்காக என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக சில ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேம்ஸ் ஏதாவது நீங்கள் விளையாடலாம், லாங் டிரைவ் போகலாம், அதுவும் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை ஒரு வாக்கிங் போகலாம் இந்த மாதிரி. அண்ட் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு நீங்கள் ஒரு 1/2 hour சில் பண்ணலாம். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தா, எஸ்பெஷலி ஃபார் த மதர்ஸ். ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு அவங்க மேலே கொஞ்சம் கூட அக்கறை காட்டாமல் இருப்பாங்க. ஸோ வீக்லி ஒரு மாஸ்க் போட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புத்தகங்கள் படிக்கலாம். இரவு நேரங்களில் மொட்டை மாடியில் போய் நிலா, நட்சத்திரம், இல்லை எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது அது என்றது அந்த அழகை ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச செடிகள் வாங்கி வச்சு அதை பார்த்துக்கிறது. கண்ணாடியை பார்க்குறப்பெல்லாம் நம்மளை இன்னும் கொஞ்சம் அழகாக படைச்சிருக்கலாமோ, இந்த மூக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாமோ, கண்ணு பெருசாக இருந்திருக்கலாமோ, இப்படியெல்லாம் யோசிக்காமல் கடவுள் நம்மளை எவ்வளோ ஒரு அற்புதமாக படைச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிச்ச வகையான உணவுகளை சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காமல் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போடலாம். ஏதாவது ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்காக பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான விடை தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம். வெண்பாவோட லைஃப்பில் நடந்த மாதிரியே நம்ம லைஃப்லேயும் நிறைய மேட்சுக்கு பார்க்கலாம். தேவிகாங்கிறவங்க கமெண்ட்ல ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிஸி லைஃப்பில் நம்மளை நேசிக்க மறந்துடுறோம், ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்குறீங்களா, அப்படி ஒதுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்.